இந்த பாரதிய ஜனதாவை நாம் அப்புறப்படுத்தி அழித்தொழிக்கணும். இடையில ஒருத்தன் வர்றேன், யோக்கிய வேஷம் போட்டுக்கிட்டு, யாரு வேண்டாம் இருப்பா பிள்ளைய பத்து காண்டாம இருக்கும் பேர் வச்ச கதையா இந்தியாங்கிறான். ஏண்டா அஞ்சாண்டு என்ன பண்ணீங்க, கடைசி தேர்தல் வர்ற நேரத்தில் இந்த புள்ள பிறகுது பிறந்தாலும் வயிற்றுக்குள்ள இருந்துச்சாடா, குறை பிரசவம் கல்வி விட்டுருக்கு, இது நிறப்பிரசவம் ரொம்ப நிறப்பிரசவமா இருக்கு. என்னது இது கதை, என்ன கதை? நீ இன்னைக்கு மணிப்பூருக்காக துடிக்கிற, இந்த மணிப்பூர்ல இந்த பெண்கள் அழைச்சிருப்பட இந்த காட்சி இருக்கு பாரு, இந்த காட்சி இதே போல ஒரு காட்சியை தமிழர்கள் நாங்க பார்த்தோம்டா. எங்கள் அக்கா இசப்பிரியாவை இதே போல சிங்கள ராணுவம் இழுத்து வந்தது. இன்னைக்கு ஊடகவியலாளருக்கு ஒன்னா பதறாரு, எங்க அக்கா தமிழில தேசிய தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர், எங்க அக்கா இசப்பிரியா, அவளை கூட்டு பாலியல் குடும்பம் பண்ண, அவளை நிர்வாணப்படுத்தி உலகத்தின் கண்முன்னால வீசினா. இன்னைக்கு மணிப்பூரில் காணொலிக்காக துளிக்கிற ராகுல் காந்தி, அன்றைக்கு சேனல் 4 எங்கள் அக்கா இசைப்பிரியாவின் பாலியவன் கொடுமை காட்சியை காமிச்சப்ப எங்கடா போன, எங்க போன? இதே போல பல்லாயிரக்கணக்கான தமிழச்சிகள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்ட போது இந்த மனித புனிதர் ராகுல் காந்தி எங்க போனார், எங்க போன? 2004 காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறப்ப மணிப்பூர் மாநிலத்தில் தங்கஜம் மனோரமா என்கிற பெண் ராணுவத்தால் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பிறகாக இந்தியன் ஆர்மி ரேப்டு அஸ் என்கிற பதாகையை தாங்கி 12 தாய்மார்கள் போராட்டம் நடத்தாங்க ராணுவத்தோட தலைமையகத்துக்கு முன்னாடி. உலகம் பார்த்து காலி துப்பியது இந்தியாவை. அன்னை எங்கடா புடிக்க போனார் உங்க ராகுல் காந்தி, எங்க போனாரு? ராணுவத்தின் சிறப்பு சட்டத்தை திரும்ப பெற கோரி 2000 தொடங்கி 2014 வரை 16 ஆண்டு காலம் இரோன் சிரமலா பட்டினி பாடத்தை முன்னெடுத்த போது இந்த காங்கிரஸ் எங்கே போனது? இந்த ராகுல் காந்திங்கிற மனித புனிதர் எங்கே போனார், எங்கே போனார்? எனக்கு என்ன வேஷம் போடுற, நாங்க செத்து பிணமாக விழுந்தாலும் சரி அந்த பிணத்தை வைத்து அரசியல் செய்யறேன். ஒருத்தன் பிணத்தை பிச்சு திங்கிறான், ஒருத்தன் அரசியல் பண்றான், அவ்வளவுதான் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் வித்தியாசம். நாம் விழித்தளனும், விழித்தளனும். தமிழ்நாட்டில் ஒருத்தனைக்கும் பட்டாச்சாரம் குடி செத்து போனான்னா 10 லட்சம் வாரணும், பட்டாசு செத்து பட்டாசாலையில் செத்து போனான்னா 3 லட்சம் வாரணும். எப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க, எதுக்கு இந்த ஆட்சி நீதி செய்யல? தமிழ்நாட்டில் சிறப்பான ஆட்சி கொடுத்துருக்கிறோம், சிறப்பான ஆட்சி கொடுத்துருக்கோம், என்ன கொடுக்குறீங்க? விவசாயிகள் போராடினான் டெல்லியில், நாடு முழுமைக்கும் போராடினான், அன்னைக்கு விவசாயிகள் மீது பரிவு பொங்கியது. ஆனால் இங்கே பொங்கலையே, இங்கே நெய்வேலியில் பொங்கலையே, ஜெய்பீம் படத்தை பார்த்து எனக்கு தூக்கம் வரலை. வயசானா மறதி, தூக்கமின்மை, 18 வகையான நோயும் வரத்தான் செய்யும். இதை என்னமோ சமூக பிரச்சனை போல சேர்த்து பேசுறீங்க. எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் மிஸ்ஸாவே பார்த்தாள், என்ன மிஸ்ஸாவை பார்த்தா, உஷாவை பார்த்த, என்ன மிஸ்ஸாவை பார்த்த? மிஸ்ஸா காலத்தில் காவல்துறையின் வாயிலே மிதித்த போது, மிஸ்ஸா காலத்துக்கு பிறகு காவல்துறையில யார் துன்படுத்த பள்ளியாடா? மிஸ்ஸா காலத்துக்கு பிறகு மிஸ்ஸாவை பேசுற உன் காவல்துறை என்ன பாடுபடுத்துது? பள்ள பிடுந்தாண்டா ஒரு புடுங்கி பல்வீர் சிங்கன்னு கைது பண்ணி உள்ளப்பட துப்புருக்கு அவனுக்கு. மாநில சுயாட்சி பேசுற, மாநில சுயாட்சி, ஆந்திரா காவல்துறை உன் மாநில எல்லைக்குள்ளே புகுந்து எங்கள் பெண்கள் மேல கை வைக்காண்டா, எங்க பெண்கள் மேல. குறவர் சமூக மக்கள், பழங்குடி மக்கள், அவங்க வாக்களை பரணுமா, அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டாராம் மோடி ஸ்டாலின். அதே சமயத்தில் ஜெய்பின் பாடம் பார்த்துட்டு அப்படியே உருகிறது. ஆனா பழங்குடி சமூக மக்கள் எங்கள் தாய்மார்களை ஆந்திர காவல்துறை அள்ளி கொண்டு போய் முறைகேடாக சட்டத்தை மீறி அங்க வந்து பாலி வன்கொடுமை பண்றான். ஏன் திமுக பேசல? கேட்க நாதி எடுத்து கொடுக்க முடிச்சியா? நிர்வாணப்படுத்துறான், நிர்வாணப்படுத்தி பிறப்புறுப்பு இல்லை. மழகாப்புடிய தூங்குறாங்க, எவ்வளவு கொடுமை! அவள் கணவனை தலையிலா கட்டி தொங்க விட்டு அடிச்சு சிறுநீரை கழிக்கிற அளவுக்கு, மலம் கழிக்கிற அளவுக்கு அடிச்சு தொங்க விட்டு உன் கணவனை அடிச்சே கொன்றுவேன், என்னோட படு என்று சொல்றான். கேடு கட்ட ஆந்திர காவல்துறை, கேடு கட்ட ஆந்திர காவல்துறை. தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன பண்றாரு, என்ன பண்றாரு? வந்தேறின் சொல்றோம்